வெல்கம் டு எஸ்டிஎம் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது, இப்போ சில இன்ஜினியரிங் பிஹெச்டிஸ், எம்இ, எம்டெக், எம்பிஏ இவங்க எல்லாருக்கும் வந்து ஜேர்னல் பப்ளிஷ் பண்ணுறதுங்கிறது இப்போ வந்து ரொம்ப கட்டாயமாயிடுச்சு. இப்போ அந்த ஜேர்னல்ஸ் வந்து சில யூனிவர்சிட்டிஸ், யூஜிஸ் ஜேர்னல்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சில யூனிவர்சிட்டிஸ் வந்து ஸ்கோபஸ் இண்டெக்ஸ் ஜேர்னல்ஸ் பப்ளிஷ் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சில யூனிவர்சிட்டிஸ் வந்து எஸ்சிஐ ஜேர்னல்ஸ் பப்ளிஷ் பண்ணால் போதும்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் சில ஃபேக் ஜேர்னல்ஸும் இருக்குது, அது வந்து யூஜிசி ஜேர்னல்ஸில் வராத ஜேர்னல்ஸ், அது யூஜிசி தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு நம்ம www.ugcjournal.com போய் நம்ம செக் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஸ்கோபஸ் இந்த ஜேர்னல்ஸ்க்கு வந்து எப்படி ஸ்கோபஸ் இண்டஸ்ட்ரி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஹெக் பண்ணுறதுக்கு www.scopus.com போயிட்டு சோர்சஸ் அப்படின்ற ஒரு டேப் அதை கிளிக் பண்ணிவிட்டு அங்கே வந்து நம்ம என்ன ஜேர்னல் டைட்டில் கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஜேர்னல் டைட்டில் வந்துச்சு அப்படின்னா அது வந்து ஸ்கோபஸ் இண்டஸ்ட்ரி இருக்குது அப்படின்னு அர்த்தம். சரி, அப்படி வந்து ஸ்கோபஸ் இந்த ஜேர்னலில் வந்து பப்ளிஷ் பண்ணோம்னா என்னென்ன ஜேர்னல்ஸ் இருக்குன்னு நம்ம அதில் போய் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சில யூனிவர்சிட்டிஸ் வந்து எஸ்சிஐ ஜேர்னல், அதாவது அண்ணா யூனிவர்சிட்டி மெயினாக, அண்ணா யூனிவர்சிட்டி அனக்ஷர் ஜேர்னல்ஸ் எல்லாமே எஸ்சிஐ ஜேர்னல்ஸில் தான் வரும். ஸோ அந்த எஸ்சிஐ ஜேர்னல்ஸ் வந்து நம்ம பப்ளிஷ் பண்ணோம்னா அதே மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் போயிட்டு ரிசர்ச் அப்படின்ற காலத்தில் போயிட்டு அந்த ரிசர்ச்சில் ஜேர்னல் அனக்ஷர் ஜேர்னல்ஸ்ன்னு இருக்கும், அதை போய் கிளிக் பண்ணால் ஒரு பேஜ் அனக்ஷர் ஜேர்னல்ஸ் இல்லை லிஸ்ட் ஆஃப் ஆன ஜேர்னல்ஸ் வந்து அதில் அப்பியர் ஆகும். ஸோ அந்த ஜேர்னல்ஸோட ISN நம்பரு, எந்த அந்த ஜேர்னல் நேம்